ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெச்எம்எஸ் புல்லட் மேக்கர். திஸ் இஸ் ஹுசைன். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சேல் வீடியோ தான். ஒரு வண்டி சேலுக்காக கொண்டு வந்திருக்கோம். 1989 மாடலில் வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டி தான் சேலுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் சேலுக்காக கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள் வண்டியோட ஓவரால் லுக்கு இதுதான். அவுட் லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள். ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க வண்டியை. கஸ்டமர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டேங்காக இருக்கட்டும், இந்த லேட்டஸ்ட் டைப் அந்த எலக்ட்ரா லோகோ எல்லாம் கொடுத்து நீட்டாக இருக்குது. ப்ரௌன் கலர் எப்படி ஸோ ஒரு டார்க் ப்ரௌன் அண்ட் மெரூன் மாதிரி ஒரு கலர் இது. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டு ஹப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓல்டில் வர அந்த சைக்கிள் ஹப்பு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஃபோர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபோர்க்கு. வண்டி 89 மாடல், அந்த 3 சீரீஸ் நம்பர் வரும் இதில். ஸோ அந்த TAK TNZ அந்த மாதிரி 80ஸில் வர சீரீஸ் இது. குரோம் நிக்கல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பஃபிங்லாம் தெளிவாகவே இருக்குது வண்டி ரொம்ப. ரூட்ஸ் R2 கொடுத்துருக்காங்க. பிளைன் டைப் பம்பர் போட்டிருக்கோம். பேட்டரி 5 ஆம்ஸ் பேட்டரி. பெயிண்டிங்கும் நல்லாயிருக்கு. அங்கே பெயிண்டிங் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். சைடில் அந்த புல்லட் 350 சொல்லி லோகோ ரொம்ப நீட்டாக இருக்குது. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி சைக்கிள் ஹப் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கோட பொசிஷனும் காட்டுறேன் பாருங்கள். பேக்லேயும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஹப்பு. ரெண்டு டயருமே நீட்டாக இருக்குது. ஃபுல் பட்டன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு ஒரு 60-70% இருக்குது பட்டன்லாம். சைலன்சரும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சைலன்சரு, அந்த ரவுண்டு பெண்டோட இந்த ஓல்டில் வர ரவுண்டு பெண்டே கொடுத்துருக்காங்க. பிளைன் பம்பரு. ஸோ கைஸ் வண்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கைஸ் வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. இன்ஜினும் நல்லாயிருக்கு உங்களுக்கு. இன்ஜின் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இன்ஜினோட பீட் பாருங்கள். இன்ஜினோட சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த சைலன்சரை வந்து லைட்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி பிடிச்சோன்னா சைலன்சரை உங்களுக்கு தெரியும். இன்ஜினோட ரன்னிங் சவுண்டு, இன்ஜினில் என்ன சத்தம் இருக்குதுன்னு சொல்லி இதில் நீட்டாக கேட்கும் உங்களுக்கு. இன்ஜின் நல்லாயிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க வண்டியை. ஆரன் எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த செலவுமே இருக்காது, நீட்டாக ஓட்டிகிட்டு இருக்கலாம். நம்ம அந்த மாதிரி வண்டி தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்குமே. எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் ஷாப் போய் செலவு பண்ணணும், வண்டியை இன்னும் இது பண்ணும் அப்படின்ற எந்த இஷ்யூமே இருக்காது. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் எடுத்தீங்கன்னா டென்ஷன் ஃப்ரீயாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி வண்டி தான் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஓட்டி காட்டுறேன் பாருங்க.
காய்ஸ் வண்டி ஓட்டி பார்த்தாச்சு, நீட்டாக இருக்குது. கியரு, கிளச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கைஸ் வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, வண்டி பார்த்தீங்கன்னா 1989 மாடலு, 4 ஓனரு. பேப்பர் பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு கரண்ட்டாக இருக்குது. அப்போ எஃப்சி பண்ணும்போது தான் வண்டியை கம்ப்ளீட்டாக வேலை பார்த்துருக்காங்க. இப்போ நம்மள்ட்ட சேலுக்காக வந்திருக்கு. வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,45,000, ஸ்லைட்லி நெகோஷியபிள். வண்டி நீட்டாக இருக்குது. யாருக்கு வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். வண்டி நீட்டாக இருக்குது, நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த இஷ்யூவும் இருக்காது. வண்டியை நீட்டாக ஓட்டிகிட்ருக்கலாம். ஓவரால் லுக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிங்க, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வண்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.